இன்றைய ஆன்மீக தகவலில் கும்ப ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கும்ப ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக சனிக்கிழமை நாட்களில் பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாகவே இருந்தால் கூட, குதூகலத்தை நேசிக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கக்கூடிய அதே தருணத்தில் இந்த பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது, அந்தி நேரத்தில் தொந்தி கணபதி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இதே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எதிர்மறையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னா, உங்களுக்கு தோஷம் வரக்கூடிய தடைகள் வரக்கூடிய சூழலில் இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக இதே பிள்ளையார் வழிபாடை வந்து சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மதியத்துக்கு மேலே, அதாவது மதியான நேரத்தில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஆகம விதிக்கு உகந்ததாக இல்லாமல் இருந்தால் கூட, பிள்ளையார் வழிபாட்டை பொறுத்தளவுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திர விதி. எந்த கணமாக இருந்தாலும் கணங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி, அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி, அந்த வாசகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிள்ளையாருடைய வழிபாடு சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே வச்சுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பீடைகள் ஓரளவு தவிர்த்து இந்த சமுதாயத்தில் ஜல, அதாவது ஜெயமாகவும் வளமாகவும் நலமாகவும் வளம் பெறக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் வல்ல அந்த பிள்ளையார் உங்களுக்கு கொடுப்பாருங்க. தொழில் ரீதியான வகையில், அல்லது வந்து வியாபார ரீதியான வகையில், அல்லது குடும்ப ரீதியான வகையில், சகோதர வகையில், உறவுகள் வகையில் தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகளை விளக்கி நல்லதொரு அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பாக இந்த பிள்ளையாருடைய அருளும் இந்த பிள்ளையாருடைய அனுகிரகமும் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கும்ப ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தோடு சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வார வாரம் சனிக்கிழமை மதியத்திற்கு மேலே பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.